வணக்கம். இந்த வாரத்துடைய அடுத்த விமர்சனம் பயணிகள் கவனிக்கவும். மாஹா ஓடிடியில் டைரக்ட் டிஜிட்டல் ரிலீஸ் ஆகிற படம் விக்ருதி அப்படிங்கிற மலையாள படத்துடைய அஃபிஷியல் ரீமேக்கா எடுத்திருக்காங்க. விக்ருதியில் நடிச்ச சூரஜுக்கு இந்த படத்துக்கு அவார்டெல்லாம் கிடைச்சதா கேள்விப்பட்டேன். அப்படி என்ன இருக்கு இந்த படத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பயணிகள் கவனிக்கவும். மாற்றுத்திறனாளி தம்பதிகள் லட்சுமி பிரியா சுந்தரமொழியும் விதார்த்தும் அவங்க ரெண்டு பசங்க சிம்பிளான ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் கருணாகரன் துபாயில இருந்து சென்னைக்கு லீவ்ல வராரு. இங்க ஒரு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகுது. ஒரு பாயிண்ட்ல விதார்த்த் யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம கருணாகரன் பண்ற ஒரு விஷயத்தினால விதார்த்தோடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் பயணிகள் கவனிக்கவும். மலையாளத்திலிருந்து மற்ற மொழிகள் ரீமேக் ஆகிற படங்கள் பெருசா ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரிஜினல் இருக்கிற இயல்பு தன்மை இல்லாம போறது தான். அதுவும் இல்லாம ஜியாகிரபிக்கலா சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். சில கேரக்டர்ஸ், எமோஷன்ஸ், இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அந்த மாநில மக்களுக்கு ரிலேட் ஆகிற அளவுக்கு மற்ற மாநில மக்களுக்கு ரிலேட் ஆகாது. பயணிகள் கவனிக்கும் படத்துல இந்த பிரச்சனைகள் பாதிக்கு பாதி இருக்கு. விதார்த்தும் லட்சுமி பிரியா சந்திரமௌலியும் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமா விதார்த்த் ஒரு வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி கேரக்டர் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. யாரை பத்தி இவ்வளவு அப்சர்வ் பண்ணி அப்படியே அதை ரீப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. கருணாகரன் போர்ஷன்ல அவருடைய மாமாவா வர மூணார் ரமேஷும் ஃப்ரெண்டா வர சத்ரியனும் மட்டும் இயல்பா நடிச்சிருக்காங்க. பாண்டிகுமாரோட சினிமோகிராஃபியும் சமத் நாகோடைய பின்னணிசியும் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல அந்த மன்னிப்பை பத்தி வர ஒரு டைலாக் வந்து புதுசு இல்லைனாலும் கூட அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணது நல்ல ஐடியாவா இருந்துச்சு. ரெண்டு ட்ராக்ல ரெண்டு கதைகள் பேரலா சொல்லப்படுது. இதுல இருக்கிற ரெண்டு கேரக்டர்ஸ் மீட் பண்ணும்போது உருவாகிற ஒரு கான்செப்ட் அந்த படத்துடைய மையக்கரு. கான்டெக்ஸ்ட் தெரியாம சரியா புரியாம எவ்வளவு விஷயங்கள் தப்பா புரிஞ்சுக்கப்படுது, அதனால எவ்வளவு பேர் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் கன்வின்சிங்காவே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா விதார்த் போஷனை ஒரு இயக்குனரும் கருணாகரன் போஷனை இன்னொரு இயக்குனரும் டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கிறது தான் இந்த படத்துடைய முக்கியமான பிரச்சனை. விதார்த் போஷன்ல முடிஞ்ச வரைக்கும் அந்த யதார்த்தம் இயல்பு தன்மையை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் பாவம் சிம்பதைஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷனோ வசனமோ எங்கேயுமே இல்ல. இன்ஃபேக்ட் ஒரு மாற்றுத்திறனாளி கேரக்டர் நெகட்டிவா கூட காமிச்சிருக்காங்க. ஆனா கருணாகரன் போஷன் பெரும்பாலும் இயல்பாவே தெரியல. கேரக்டர்ஸோட நடிப்புல இருந்து சிச்சுவேஷன் ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருக்கிற விதம் வரை எல்லாமே செயற்கையாகவே இருக்கு. இதனால படத்துடைய எமோஷனும் பாதிக்கப்படுது. இன்டைரக்டா அவங்க சொல்ல வர மெசேஜோட எஃபெக்டிவ்னஸும் பாதிக்கப்படுது. இந்த படத்துடைய ஒரே குறை இதுதான். ஆனா இதுவே பெரிய குறையா போனதுனால பயணிகள் கவனிக்கவும் முடியும் போது ஒரு ஓகேவான படமா முடிஞ்சிருது. மொத்தத்துல இந்த பயணிகள் கவனிக்கவும் நீட்டான ஒரு நல்ல மெசேஜும் இருக்கிற படம். ஆனா ஒரிஜினல் பார்த்தவங்களுக்கு இந்த படம் எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நான் ஒரிஜினல் கிளைமேக்ஸ் மட்டும் போட்டு பார்க்கலாம் எப்படி இருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரிஜினல் இருக்கு விக்ரீதின்ற படம். அதோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது நல்ல புரிஞ்சிக்க முடியுது. மற்றபடி ஒரிஜினல் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆஹா ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆஹா ஓடிடியை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா ரெக்கமெண்ட் பண்ண முடியல. அது ஏன் அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ சொல்றேன். குண்டு ஒண்ணு வச்சிருக்க, வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்க.